அவர் சேனல் இன்னைக்கு வந்து 11th ஸ்டாண்டர்ட் பொருளியல் எக்கனாமிக்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரு ஆன்சர் கீ வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஏக்கு உண்டான ஒரு குவஸ்டின் பேப்பர். இதுக்கான லிங்க் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை 11th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ 1 மார்க்கில் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணிக்கிங்க, 20க்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இல்லை எதுனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் தெரிவிங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் இன்று நடைபெற்ற ஃபிசிக்ஸ்க்கான ஆன்சர் கீயும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, செகண்டு வந்து ஆப்ஷன் பி. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து தொகுத்தாய்வு முறை இண்டிவிஜுவல் மெத்தடு, ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆப்ஷன் பி சென்னை, மூன்றாவது வந்து ஆப்ஷன் பி ஓகேங்களா சட்டப்பூர்வமான குழு, நான்காவது வந்து ஆப்ஷன் டி வேஜ் கூலி, ஐந்தாவது வந்து ஆப்ஷன் டி நேர்மறை பாசிட்டிவ், ஆறாவதுக்கு வந்து ஆப்ஷன் இ ஃபோர்த் ஆப்ஷன், ஏழாவதுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் சி 50, எட்டாவதுக்கு வந்து ஆப்ஷன் பி ஃப்ராங்க் ஹெச் நைட், ஒன்பதாவதுக்கு வந்து ஆப்ஷன் பி எம்எஸ் சுவாமிநாதன் ஓகேங்களா. ஸோ 10th வந்து ஆப்ஷன் பி, 11th வந்து ஆப்ஷன் ஏ, 12th வந்து ஆப்ஷன் பி, 13th வந்து ஆப்ஷன் டி ஆல் த அபோ, 14th வந்து ஆப்ஷன் சி 400, 15th வந்து ஆடம் ஸ்மித் ஆப்ஷன் டி, 16th வந்து ஆப்ஷன் சி, 17th வந்து ஆப்ஷன் டி, 18th ஆப்ஷன் பி, 19th வந்து டுயலிசம் இரட்டைத்தன்மை ஆப்ஷன் ஏ, 20 வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. ஸோ அதில் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதுக்கான லிங்க் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.